இனி ஜெர்மனியிலிருந்து கவிஞர் கண்ணன். ஜெர்மனியிலிருந்து ஒரு தமிழ் மணி ஒலிக்கிறது. ரைன் நதி வந்து காவிரியோடு கைகுலுக்குகிறது. டானூப் நதி வந்து தாமிரபரணியில் கலக்கிறது. கவிஞர் கண்ணன் கவிதை படைப்பார், இந்திய கண்ணன் குழல் ஊதுவார், ஜெர்மனி கண்ணன் தமிழ் ஊதுவார். இந்திய கண்ணன் குழல் ஊதுவார், ஜெர்மனி கண்ணன் தமிழ் ஊதுவார். குழல் இனிதா, தமிழ் இனிதா? செவிகளே, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். அளிக்கப்பட்ட 5 நிமிடத்தில் அவைக்கு, அரசிற்கு, தமிழக அரசிற்கு, சபையில் இருக்கும் ஐவருக்கு, பின் நம் தலைவருக்கு புகழ்மாலை சூட்டி வாழ்த்தத்தான் ஆசை. ஆனால் நேரமில்லை. எனவே நற்சபைக்கு தாம் உமக்கு நாகண்ணனின் அன்பு வணக்கம். தமிழ்கூறு நல்லுலகம் சங்கம் தொட்டு உறங்கியதில்லை. இவன் இருக்கும் இடத்தில் சூரியன் மறைவதில்லை. உதிக்கும் சூரியன் இவனை பார்த்து எழுகிறது, பின் விழுகிறது. பகலவன் மறையா பண்பு கொண்டது என் தமிழ்கூறு நல்லுலகு. பகலவன் மறையா பண்பு கொண்டது எம் தமிழ்கூறு நல்லுலகு. அயலகம் ஓர் ஆசைதான். மண்ணை விட்டு, பிறந்த மண்ணை விட்டு, சொந்த பந்தம் விட்டு, இனிக்கும் தமிழை விட்டு, இட்லி வடை போண்டா விட்டு, இட்லி வடை போண்டா விட்டு அயலகத்தில் உழைக்க ஆசையோடு தான் வருகிறோம். பேராசையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஆசைதான். ஒரு ரியாலுக்கு, ஒரு திர்காமுக்கு, ஒரு ரிங்கெட்டிற்கு, ஒரு டாலருக்கு, ஒரு ஐரோவிற்கு இந்திய நாணயம் தரும் மதிப்பு, 1 to 100 எனும் அந்நிய செலாவணி தரும் ஈர்ப்பு, எம் உழைப்பின் பலனை பல மடங்கு பெருக்கும் உலக சந்தையின் ஈர்ப்புதான் அந்த சின்ன சின்ன ஆசை. ஆசை இருந்தால் மட்டும் போதுமா? அதிர்ஷ்டம் என்று ஒன்று வேண்டாமா? தகரத்திற்கும் செப்பிற்குமா இங்கு மதிப்பு? தகரத்திற்கும் செப்பிற்குமா இங்கு மதிப்பு? தங்கம் சொக்க தங்கம் வேண்டும் என்பார். தங்கமாய் வந்து நின்றாலும் தட்டி பார்த்து, தரம் பார்த்து, எட்ட நிற்கும் வரிசை கடந்து, ஏஜென்ட்டிற்கு அழ வேண்டியதை அளந்த பின்தான் இந்த அந்நிய மண் எம்மை அனுமதிக்கிறது. கடனை உடனே வாங்கி அண்டா சட்டி அடகு வைத்து அத்தனையும் தந்த பின்னும், பத்தல பத்தல பத்தல, ஞானப்பழமே, நீ கடனை அடைக்க உழை, பட்ட கஷ்டத்திற்கு உழை, பந்த பாசத்திற்கு உழை, மழலை பள்ளி சேர்க்க உழை, தங்கை கல்யாணத்திற்கு உழை, இப்படி உழைத்து ஓடாய் போனாலும் ஊரில் மாப்பிள்ளைக்கு துபாயில் வேலை எனும் பொழுது பெருமிதமாகத்தான் இருக்கின்றது. உழைக்கும் வர்க்கம் என்று ஒன்று, அதுதான் நான் இதுவரை சொன்னது. படித்து வேலை தேடும் வர்க்கம் என்று ஒன்றுண்டு. ஏனிப்படியின் 8வது உயரத்தில் ஏறி யாரும் 8வது படிப்பை பெற்று தட்டி நிற்கும் பொழுதுதான் கம்பெனி கதவு திறக்கிறது. தட்டி நிற்கும் போதுதான் கம்பெனி கதவு திறக்கிறது அல்லது கல்வி கதவு திறக்கிறது. எமக்கு பால் வேண்டாம், தயிர் வேண்டாம், நீர்த்த மோர் வேண்டாம், திரளும் வெண்ணெய் தாரம் என்கிறது அயலகம். உம் நாட்டின் மெத்த படிப்பு வெண்ணெய் போல் எமக்கு வேண்டும் என்றால்தான் நுழைவுச் சீட்டே கிடைக்கிறது. அடுத்து ஒரு வகையுண்டு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகாமல் அண்டி வந்து சேரும் கூட்டம் ஒன்று உண்டு, அதுதான் அகதிகள் கூட்டம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகாமல் அண்டி வந்து சேரும் கூட்டம் ஒன்று உண்டு, அதுதான் அகதிகள் கூட்டம். அங்கு தகுதியே ஒன்றுமில்லாமல் இருப்பதுதான் பாஸ்போர்ட் கூட இல்லாமல் வந்திறங்க வேண்டும். பனைத்திணை விட்டு பனித்திணையில் நடந்து உறைந்து உயிர் இருந்தால் மீண்டு அலைகடல் நாவாயில் அரையிருட்டு கண்டெய்னரில் எப்படியோ உயிர் விழைத்து அந்நிய மண்ணில் விழும்பொழுது ஏங்கி நிற்பது அகதியனும் பட்டம் பெற.
பனைத்தினை விட்டு பனித்திணையில் நடந்து உறைந்து உயிர் இருந்தால் மீண்டு அலைகடல் நாவாயில் அரையிருட்டு கண்டெய்னரில் எப்படியோ உயிர் பிழைத்து அந்நிய மண்ணில் விழும்பொழுது ஏங்கி நிற்பது அகதி எனும் பட்டம் பெற. ஆமிக்காரன் அம்மனமாய் பார்க்க ஆசைப்படுகிறான் என்றுதானே அயலகம் வந்து சேர்ந்தோம். அந்நியனும் அம்மனமாய் ஆக்கித்தான் சோதனை செய்கின்றான். அகதி ஸ்டேட்டஸ் ஒன்றும் அப்படியே கிடைப்பதில்லை. அகதி ஸ்டேட்டஸ் ஒன்றும் அப்படியே கிடைப்பதில்லை. எத்தனை சட்டங்கள், எத்தனை சோதனைகள்! வாழ வழியில்லை என வருபவனுக்குத்தானா வகுக்கப்படுகின்றன இந்த சட்டங்கள்? வாழ வழியில்லை என வருபவனுக்குத்தானா வகுக்கப்படுகின்றன இங்கு இச்சட்டங்கள்? அபயம் என வருபவனுக்கு அபயம் அளிக்க இவன் அயோத்தி ராமன் இல்லை. அடித்து விரட்டப்பட்டு அலைகடலில் அவதிப்பட்டு எப்படியோ ஒரு நாடு ஏற்றுக்கொண்ட பின் கிடைக்கும் பட்டம் அகதி. இது முனைவோருக்கு முந்தியது. இந்த அகதி எனும் பட்டம் முனைவோருக்கு முந்தியது. எம் மண்ணில் பட்ட துயரங்கள் ஆயிரம் என்றால் அந்நிய மண்ணில் படும் துயரங்கள் ஆயிரம் ஆயிரம். யூதனுக்கு ஓர் வதை இலக்கியம் உண்டு, எம் தமிழனுக்கு வதை உண்டு, ஆனால் இன்னும் இலக்கியம் இல்லை. இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது ஹோலோகாஸ்ட் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வதை இலக்கியம். யூதனுக்கு ஒரு வதை இலக்கியம் உண்டு, அவனுக்கு ஒரு ஹோலோகாஸ்ட் லிட்ரேச்சர் உண்டு, எம் தமிழனுக்கு வதை உண்டு, ஆனால் இன்னும் இலக்கியம் இல்லை. பதிவுகள் எல்லாம் மனப்பதிவே, கொடுமைகள் எல்லாம் செவியோடு செவிதான். பதிவு செய்ய தைரியம் இல்லை, நாட்டமில்லை, கதையாய் சொல்லி போக பௌராணிகர்கள் இல்லை. எம்மிடம் வதை மட்டுமே நிற்கிறது, வதை இலக்கியம் இல்லை. இது மிக முக்கியமான ஒன்று. யூதர்களுக்கு ஒரு நாடு கிடைத்ததே இந்த வதை இலக்கியத்தை வைத்துத்தான். யூதன் பட்டது கொசுக்கடி, நாம் பட்டதை நோக்குங்கால். எம் தமிழன் பெற்றது கெட்டது, நிற்பது நரகத்தின் நுகத்தடி. யூதன் பட்டது கொசுக்கடி, எம் தமிழன் பெற்றது கெட்டது, நிற்பது நரகத்தின் நுகத்தடி. இது வேறு. இன்னும் சில சின்ன சின்ன ஆசைகள் உண்டு எம்மை ஊரை விட்டு விரட்டுவதற்கு. மாசற்ற காற்று, குப்பையற்ற தெருக்கள், தூசற்ற சூழல், சுகமான பூங்கா, நடைபயில நல்ல சிறு காடுகள், கூட்டமற்ற போக்குவரத்து, பள்ளி செல்ல சாதி சான்றிதழ் தேவையில்லை, பட்டம் பெற சாதி சங்கங்கள் தேவையில்லை, பெண்ணாய் பிறந்து விட்டால் பெரும் பீழை எனும் கதி இல்லை. சேர்ந்தும் வாழலாம், சேராமலும் வாழலாம், செய்யும் தொழிலுக்கு மதிப்பு. இவை ஏன் எம் மண்ணில் இல்லை, இவை ஏன் எம் மண்ணில் இல்லை என்பதுதான் இங்கு கேள்வி. மின்வெளி எனும் ஆறாம் திணை இன்று மண் வாசனையோடு எம்மை இணைக்கிறது. புகலிட வாழ்வில் ஏழாம் திணையாகலாம், புகலிட வாழ்வியல் ஏழாம் திணையாகலாம். அயலக வாழ்வோர் இணைப்பு ஓர் உறவு பிணைப்பு. கொரியாவிற்கும் தமிழுக்கும் ஓர் பண்டைய உறவு. ஜப்பான் மொழியில் 4000 தமிழ் வார்த்தைகள். தென்னாசிய மொழிகள் எல்லாம் கொண்ட உறவை மீட்க காத்திருக்கின்றன. தமிழா, நீ ஓர் உலகக்குடி, தமிழா, நீ ஓர் உலகக்குடி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன சொல் உண்மை என அயலகத் தமிழர் ஆமோதிப்பர். தமிழா, நீ ஓர் உலகக்குடி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன சொல் உண்மை என அயலகத் தமிழர் ஆமோதிப்பர். நிறைவுடன் வாழும் அயலகத் தமிழன் தமிழ் மண் மேல் சிறக்க வர்த்தக முதலீடு செய்ய தயார்தான். தாய்மண் அதற்கேற்ற திட்டங்களை தந்து உதவினார். நிறைவுடன் வாழும் அயலகத் தமிழன் தமிழ் மண் மேலும் சிறக்க வர்த்தக முதலீடு செய்ய தயார்தான். தாய்மண் அதற்கேற்ற திட்டங்களை தந்தால் ஈழத் தமிழருக்கென முதலீட்டு திட்டங்கள் புதிதாக இங்கு உருவாக வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கென்ற முதலீட்டு திட்டங்கள் தமிழகத்தில் இங்கு புதிதாக உருவாக வேண்டும். மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கைகோர்க்க தயார் நிலையில் அயலகத் தமிழர் வாரியம் எமக்கு அயலகத் தமிழர் வாரியம் எமக்கு ஒன்று என்றால் உடுக்க இழந்தவன் கைபோலே ஆங்கன் இடுக்கை தவிர்க்க வந்தால் மகிழ்ச்சி. அயலகத் தமிழர் வாரியம் எமக்கு ஒன்று என்றால் உடுக்க இழந்தவன் போல் இடுக்கை தவிர்க்க வந்தால் மகிழ்ச்சி. அதுவே இன்றைய எம் எதிர்பார்ப்பும். எம் பிள்ளைக்கு கல்வி தர அயலகம் உண்டு, எம் பிள்ளைக்கு கல்வி தர அயலகம் உண்டு, ஆனால் தமிழ் தர நீதான் உண்டு. தமிழகமே, நீ வாழ்க.
கவிதை இங்கு முடிகின்றது. ஆயினும் ஒரு அரை நிமிட பின்குறி, இணையம் எனும் தொழில்நுட்பம் தோன்றியவுடன் அதை ஐந்தினை கோட்பாடோடு பொருத்தி அதை ஆறாம் திணை என சொல்லி வரைவிலக்கணம் எழுதியவன் நான். ஏழாம் திணை எனும் புகலிட இலக்கிய திணையிலும் பங்கேற்றவன் நான். இலக்க வடிவில் ஆவணங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய அரசு சாரா அமைப்பான தமிழ் மரபு அறக்கட்டளையை உருவாக்கியவள் நானும் ஒருவன். தமிழ் கொரிய தொடர்பாய்வை தொடங்கியவனும்